தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கைகளுக்கு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு. எல்எல்ஆர்சியை ஏற்றுக்கொள்ளாத அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்கின்றார் விக்ரமபாகு. மாலைதீவு முன்னாள் ஜனாதிபதியின் குடும்பத்தார் இலங்கையில் தஞ்சம். சுதந்திர முன்னணி ஆட்சியில் வெள்ளை வேன் கலாச்சாரம் இடம்பெறுவதாக ரணில் கூறுகிறார். இனி விரிவான செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கைகளுக்கு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. சுயாட்சி அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசியல் கட்சிகள் நிராகரித்துள்ளன. தேசிய இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனிமைப்படுத்தப்பட்டுவிடும் என இபிடிபியின் தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே கூட்டமைப்பு தீர்வு திட்ட முனைப்புகளில் பின்வாங்கி வருகிறது. சுயாட்சி அதிகாரம் தொடர்பான தமிழ் கூட்டமைப்பின் கோரிக்கை முட்டாள்தனமானது. ஏன் இவ்வாறு கோருகின்றார்கள் என புரியவில்லை. அவ்வாறான கோரிக்கைகள் இருந்தால் அதனை பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் முன்னிலையில் வைக்க வேண்டுமென்று அவர் கூறினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சில பாராளுமன்ற உறுப்பினர்களை விடவும் தாம் அதிகளவு விருப்பு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும், எனவே தமிழ் மக்களின் பிரச்சினைகள் குறித்து கருத்து வெளியிடும் உரிமை தமக்கு காணப்படுவதாகவும் டக்ளஸ் குறிப்பிட்டார். நாட்டின் 4% மக்களையே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதித்துவம் செய்வதாக ஜாத்திக ஹெல உரிமையவின் உறுப்பினர் சம்பிக் ரணவக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் ஊடாகவே யோசனைகள் முன்வைக்கப்பட வேண்டும். எனினும் இந்த கோரிக்கைகளை பெரும்பான்மையினர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுயாட்சி தொடர்பான கொள்கைகளை கூட்டமைப்பு கைவிட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இனவாத கொள்கைகளால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகள் மேற்கொண்ட கொடூரங்களின் போது கூட்டமைப்பு ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது? தற்போது நல்லிணக்க நடவடிக்கைகளின் மூலம் சுயாட்சி தொடர்பான கருதுகோள்கள் விரைவில் முறியடிக்கப்படும் என்று சம்பிக்க கூறினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிதமிஞ்சிய கோரிக்கைகளை முன்வைத்து வருவதாக JNPயின் தலைவர் விமல் வீரவங்ச குற்றம் சுமத்தியுள்ளார். சுயாட்சி அதிகாரங்கள் தேவையென்றால் அதனை ருத்ரகுமாரனிடம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பெரும்பான்மை மக்கள் சுயாட்சி அதிகாரங்களை கோரவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கைகளை சகல கட்சிகள் மட்டுமன்றி நாட்டின் பெரும்பான்மை மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமானது. சுயாட்சி அதிகாரம் பற்றிய கூட்டமைப்பின் கோரிக்கைக்கு அரசாங்கத்தின் நிலைப்பாடு வெளிப்படுத்தப்பட வேண்டும். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு அறிக்கை, இந்தியாவுடனான பேச்சுவார்த்தை, தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான பேச்சுவார்த்தை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அரசாங்கம் தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டுமென்று திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சுயாட்சி அதிகார கோரிக்கை நியாயமற்றது என்று JVPயின் பிரசார செயலாளர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தீர்வு திட்டத்தை வழங்க காலம் தாமதிப்பதனால் இவ்வாறு கூட்டமைப்பு கோரிக்கைகளை முன்வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். யுத்தம் இடம்பெற்ற வலயங்களில் சிவில் நிர்வாகத்தை ஏற்படுத்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளது. அரசாங்கத்தின் பொறுப்புணர்ச்சியற்ற தன்மையே பிரிவினைவாதம் என்ற மோசமான கோட்பாடு தலைதூக்க காரணம். குறித்த பிரதேசங்களில் உரிய முறையில் சிவில் நிர்வாகத்தை ஏற்படுத்தியிருந்தால் உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் பிரிவினைவாதத்தை வலியுறுத்தியிருக்க முடியாது என்று விஜிதஹேர தெரிவித்துள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் அறிக்கையை ஏற்றுக்கொள்ளாத அமைச்சர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என புதிய இடதுசாரி கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரமபாகு கர்ணரட்ன தெரிவித்துள்ளார். அமைச்சரவையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு இறுதி அறிக்கையை ஆளும் கட்சி அமைச்சர்கள் எதிர்ப்பது நியாயமற்றது. சுதந்திர தினமன்று ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை முழுமையாக அமுல்படுத்துவதாக உறுதிமொழி வழங்கியுள்ளார். இவ்வாறான ஓர் பின்னணியில் ஆணைக்குழு அறிக்கைக்கு எதிராக கருத்து வெளியிடுவோர் ஆளும் கட்சியில் அமைச்சர் பதவிகளை தொடர்ந்தும் வகிப்பது எந்த வகையில் நியாயமாகும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சர்களான விமல் வீரவங்ச, சம்பிக் ரணவக்க ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டுமென்று விக்ரமபாகு கர்ணரட்ன கூறினார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார்.
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டுமென்று இந்திய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் சுப்பிரமணியம் சுவாமி இந்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அதி உயர் விருதாக பாரத் ரத்னா கருதப்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடித்த காரணத்துக்காக இந்த விருது மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் இந்தியாவின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்தனர். புலிகளின் செயற்பாடு தமிழகத்தை பெரிதும் பாதித்திருக்கும் என்று சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். கிளர்ச்சி காரணமாக பதவியை ராஜினாமா செய்த மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீரின் குடும்ப உறுப்பினர்கள் இலங்கையில் தஞ்சம் புகுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி நஷீரின் பாரியார் பிள்ளைகள் இன்று காலை கொழும்பை சென்றடைந்துள்ளனர். நஷீரின் குடும்ப உறுப்பினர்கள் கொழும்பு வந்தடைந்ததாக ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு பொறுப்பாளர் பந்துல ஜயசேகர தெரிவித்துள்ளார். இவர்கள் எங்கு தங்க வைக்கப்படுவார்கள், அரசாங்கம் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமா என்பது தொடர்பில் எந்தவித தகவலும் வெளியிடப்படவில்லை. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி நஷீரின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்போதைய மாலைதீவு ஜனாதிபதி முகமது வஹீடிடம் கோரியுள்ளார். பதவியை ராஜினாமா செய்யுமாறு துப்பாக்கி முனையில் கிளர்ச்சியாளர்கள் மிரட்டியதாக முன்னாள் ஜனாதிபதி நஷீர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். தாம் ஒருபோதும் இலங்கைக்கு எதிராகவோ சிங்கள மக்களுக்கு எதிராகவோ செயற்படப்போவது இல்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இவ்வாறு கூறினார். அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் சர்வதேச குற்றங்கள் தொடர்பான தூதுவரை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தை குறித்து கேட்டபோதே சம்பந்தன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஆட்சியின் கீழ் நாட்டில் இன்று வெள்ளை வேன் கலாசாரம், கடத்தல்கள், மனித உரிமை மீறல், ஊடக அடக்குமுறை உள்ளிட்ட அராஜகங்கள் அரங்கேறுவதாக ஐதேகாவின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதற்கெதிராகவே இன்று உத்தியோகபூர்வமாக அநீதிக்கு எதிரான தேசிய இயக்கத்தின் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாடு பூராகவும் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்கும் என்று அவர் கூறினார். அநீதிக்கு எதிரான தேசிய இயக்கத்தின் நடவடிக்கைகள் நேற்று புதன்கிழமை கொழும்பு புதுக்கடை உயர்நீதிமன்றத்துக்கு முன்பாக ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் சத்தியாகிரகத்துடன் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதில் ஐதேக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். இங்கு கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே, ஆரம்பிக்கப்பட்ட எமது அரசியல் இயக்க நடவடிக்கையில் இன்று ஐதேக எம்பிக்கள் மட்டுமே கலந்து கொண்டுள்ளனர். இதன் மூலம் புதியதொரு அரசியல் கலாசாரத்தை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். எதிர்காலத்தில் அனைத்து இன, மத, மொழி மக்களையும் இணைத்து கொண்டு ஒவ்வொரு தேர்தல் தொகுதிகளிலும் அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், சத்தியாகிரகங்கள், கூட்டங்களை நடத்துவதற்கான திட்டங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. அநீதிக்கு எதிராக அரசியல் கட்சி, இன, மத, மொழி பேதமின்றி நாடு முழுவதும் மக்கள் கிளர்ந்தெழ வேண்டும். அநீதியை முழுமையாக தோல்வியடைய செய்து ஜனநாயகத்தை, சட்டத்தை, சமாதானத்தை மீண்டும் மேலோங்க செய்ய வேண்டும். நாட்டு மக்கள் முகம் கொடுத்துள்ள பிரச்சினைகளுக்கு டெமோக்ரசி பிளஸே தீர்வாகும். இந்த அரசாங்கம் மக்களின் ஜனநாயக மனித உரிமைகளை மதிப்பதில்லை. அனைத்தும் மீறப்படுகின்றன. ஊடக சுதந்திரம் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. வெள்ளை வேன் கலாசாரம், கடத்தல்கள் தொடர்கதையாகிவிட்டன. நாடு பூராகவும் அச்சமான சூழ்நிலை தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இலவச கல்வி, இலவச சுகாதார சேவை, சட்டத்தின் சுயாதீனம், ஜனநாயகத்தின் உயிர் நாடி அனைத்தும் சீர்குலைந்து போயுள்ளன என்றும் அவர் கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ நெருக்கடி சம்பந்தமான வாக்கெடுப்புக்கு பின்னர் முதன்முறையாக நேற்று புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற அநீதிக்கு எதிரான அமைப்பின் முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தில் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே, பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச, முன்னாள் பிரதி தலைவர் கரு ஜாய்சூரிய, பொதுச் செயலாளர் திசா அத்தநாயக்க உட்பட்ட கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நேற்று காலை 8:30 அளவில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இருந்து பேருந்து மூலம் சென்ற இவர்கள் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்கு எதிரில் அமர்ந்து சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு மஹிந்தவுக்கு, நாடாளுமன்றம் சமலுக்கு, இராணுவம் கோத்தாபயவுக்கு, பொருளாதாரம் பசிலுக்கு, உரிமைகள் நாமலுக்கு, கருமம் மக்களுக்கு, காட்டுச் சட்டத்துக்கு இடமளிக்காதே, காவல்துறை ஆணைக்குழுவை நியமி, நீதிபதிகளுக்கு அழுத்தம் கொடுக்காதே, 18வது திருத்தச் சட்டத்தை நீக்கு, நீதிமன்றங்கள் மீது கை வைக்காதே,
சரத்துன்சேகா உட்பட்ட அரசியல் கட்சிகளை விடுதலை செய் ஆகிய வாசகங்கள் அடங்கிய தட்டிகளை சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏந்தி இருந்தனர். திக்வல கொடவுட பிரதேசத்தில் சுற்றுலா விடுதியொன்றில் நண்பருடன் தங்கியிருந்த ஜெர்மனிய பெண் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கடந்த 7ஆம் தேதி 29 வயதான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெர்மனிய பெண் முதுகுத்தண்டில் ஏற்பட்டுள்ள உபாதைக்கு ஆயுர்வேத சிகிச்சையை பெறுவதற்காக இலங்கை சென்று திக்வல பிரதேசத்தில் தங்கியிருந்துள்ளார். தாம் தங்கியிருந்த விடுதியில் இரவில் இனம் தெரியாத நபர் ஒருவர் தன்னை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய பின்னர் தப்பிச் சென்றதாக ஜெர்மனிய பெண் காவல்துறையில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபர் திக்வல பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். மாத்தறை சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி சுமித் எதிரிசிங்கவின் ஆலோசனையின்படி திக்வல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு குளோபல் தமிழ் நியூஸ் .net இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.